ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் வின்சன். நம்ம சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்க. நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கரியர் செட் பண்ணுறதுக்காக தான். 10th 11th 12th இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் வந்து நம்ம சேனலில் அப்லோட் பண்ணிட்டுருக்கோம். கண்டிப்பாக நம்ம சேனல் வந்து ரொம்ப ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். சரியா? அதனால் நம்ம சேனலை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு நீங்கள் மேக்ஸிமம் சொல்லுங்கள். நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா 12th மட்டும் இல்லாமல் 12th முடிஞ்ச பின்னாடி நம்ம சேனல் ரொம்ப ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மறக்காமல் நம்மளோட வாட்ஸ்அப் குரூப்லேயும் டெலிகிராம் சேனல்லையும் கண்டிப்பாக நீங்கள் ஜாயின் பண்ணுங்கள். இது எல்லாத்தோட லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது, கண்டிப்பாக எடுத்து யூஸ் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ செகண்ட் ரிவிஷன் டெஸ்ட்டுக்குரிய யூனிட் வந்து உங்களுக்கு என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 50 யூனிட், 60 யூனிட், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 7th யூனிட், 8th யூனிட். சரியா? இதில் இருக்க முக்கியமான கொஸ்டின்ஸ் பார்க்க போகிறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரிவிஷன் டெஸ்ட்டுக்கு மட்டும் முக்கியமான கொஸ்டின் கிடையாது. இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பப்ளிக் எக்ஸாமுக்கும் நீங்கள் என்ன பண்ணலாம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா படிக்கலாம். ரெண்டு மீடியத்துக்குமே, தமிழ் மீடியத்துக்கும் இங்கிலீஷ் மீடியத்துக்கும் சேர்த்து நம்ம என்ன பண்ணிக்கணும், கொடுத்துக்கோம். இப்போ யூனிட் 5 வந்து பார்த்தீங்கன்னா டிஃபைன் டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட், அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இடப்பெயர்ச்சி மின்னோட்டம் வரையறு 2 மார்க்கில். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பிராண்ட் ஹேப்பர் வரிகள் வரையறு, அதாவது டிஃபைன் பிராண்ட் ஹேப்பர் லைன்ஸ், இது வந்து 2 மார்க்கில் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதாவது யூனிட் 5 வந்து கொஞ்சம் சின்ன சாப்டர் தான், அதனால் வந்து பார்த்திங்கன்னா வரக்கூடிய அதாவது 6th, 7th, 8th விட இது வந்து பார்த்திங்கன்னா சின்ன சாப்டர். அதனால சில கொஸ்டின்ஸ் மட்டும்தான் என்ன பண்ணுங்கள் இதிலேருந்து கொடுத்துருக்கோம். அதையும் நீங்கள் நல்லபடியாக என்ன பண்ணுங்கள் படிச்சுங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 3 மார்க்கில் ரொம்ப 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 முக்கியமான கொஸ்டின், மேக்ஸ்வெல் வடிவில் ஆம்பியர் சுற்று விதி, எக்ஸ்பிளைன் மேக்ஸ்வெல் மாடிஃபிகேஷன் ஆஃப் ஆம்பியர் கிரிட்டிக்கல் லா, ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்து 5 மார்க்கில் வந்து பார்த்திங்கன்னா மின்காந்த அலை பண்பு, இது வந்து பார்த்திங்கன்னா ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் இஎம் வேவ்ஸ், இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்து வெளிவிடு நிறைமாலை உட்கார நிறைமாலை, அதாவது வந்து பார்த்திங்கன்னா டைப்ஸ் ஆஃப் எம்பசன் அப்ராஸ்பன் ஸ்பெக்ட்ரா, இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது 5th யூனிட்டில் இருக்க முக்கியமான கொஸ்டின்ஸ் இவ்வளோ தான். அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 6th சாப்டர் பார்க்கலாம், வாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா 6th யூனிட். சரியா? அதாவது 6th சாப்டரில் இருக்க இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு 2 மார்க் பார்க்கலாம். ஒளி எதிர்ப்பு எதிரொலிப்பு விதி, அதாவது டிஃபைன் லா ஆஃப் ரிஃப்ளெக்ஷன். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஸ்னைல் விதி வரையறை, டிஃபைன் ஸ்னைல் லா. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒளிப்பாதை வரையறு, ஆப்டிக்கல் பாத் வந்து என்ன டிஃபைன் பண்ண சொல்லலாம். அடுத்து பார்த்திங்கன்னா ஒளி விலகல் எண் வரையறு, அதாவது பார்த்திங்கன்னா ரிஃப்ரெக்டிவ் இண்டெக்ஸ் வந்து இந்த மாதிரி கேட்கலாம். அடுத்து நிறப்பிரிகை வரையறு, அதாவது டிஸ்பிரிக்ஷன் அந்த இதை பற்றி என்ன பண்ணலாம் கேட்கலாம், டிஃபைன் பண்ண சொல்லலாம். அடுத்து மாறுநிலை கோணம் வரையறு, அதாவது டிஃபைன் கிரிட்டிக்கல் ஆங்கிள். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ராலே ஒளி சிதறல் வரையறு, அதாவது ராலே லாவை பற்றி என்ன பண்ணலாம் கேட்கலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 3 மார்க், அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் இந்த 6th சாப்டரில் இருக்க இந்த 2 மார்க் டிஃபைன் இருக்குது பார்த்தீங்களா, டெஃபனிஷன் ஃபுல்லாகவே ரொம்ப ரொம்ப அந்த வரையற கொஸ்டின்ஸ் ஃபுல்லாகவே ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அது ஸ்னைல் விதி வந்து பார்த்தீங்கன்னா அடிக்கடி எக்ஸாமில் என்ன பண்ணிட்டேங்கன்னா கேட்டுக்கிட்டே இருக்காங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா தயவுசெய்து 6th சாப்டரில் இருக்க இந்த 2 மார்க் வந்து என்ன பண்ணுங்கள் தெளிவாக நல்லபடியாக என்ன பண்ணுங்கள் படிச்சுங்க, நல்லபடியாக கவர் பண்ணிங்க. நாட் ஒன்லி ஃபார் என்னன்னு சொல்லி பார்த்திங்கன்னா அதாவது செகண்ட் ரிவிஷன் மட்டும் கிடையாது, பப்ளிக்கே இதில் வந்து என்ன பண்ணலாம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அதிகமாக கொஸ்டின்ஸ் வந்து வரலாம். அடுத்து 3 மார்க் வந்து பார்த்திங்கன்னா அதாவது எஃப்க்கும் ஆருக்கும் உள்ள தொடர்பு, ரிலேஷன் பிட்வீன் எஃப் அண்ட் ஆர், இது வந்து ரொம்ப முக்கியமான கொஸ்டின் உங்களுக்கு தெரியும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா தோற்ற ஆழத்தை விளக்கு, அதாவது வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்பிளைன் அபவுட் ஆப்ரன் டெப்த்து, அதாவது தோற்ற ஆழத்தை விளக்கு அப்படின்னு சொல்லி கூட. அடுத்து முழு அக எதிரொலிப்பு விளக்கு, ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின் ஃப்ரெண்ட்ஸ். எக்ஸ்பிளைன் அபவுட் டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன், ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்து எக்ஸைஸில் இருக்க எக்ஸாம்பிள், அதாவது வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாம்பிள் 6.4. சரியா? எக்ஸாம்பிள் 6.4 வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா லேட்டர்னல் மேனிஃபிகேஷன் இன் ஸ்பெரிக்கல் மிரர், அதாவது கோலக ஆடியின் நீள்வெட்டு உரு பெருக்கம், அதை பற்றி என்ன மாதிரிலாம் சொல்லி பார்த்தீங்கன்னா கேட்கலாம். சரியா? இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா 3 மார்க். அடுத்து 5 மார்க்கில் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான சாப்டர், 6th சாப்டர் உங்களுக்கே தெரியும், 5 மார்க் ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஃபுல்லாகவே. அதை வந்து பார்த்திங்கன்னா ஆடி சமன்பாடு, டெரைவ் மிரர் ஈக்குவேஷன். அடுத்து தனித்த கோலக ஆடி பரப்பில் ஒளி விலகலுக்கான சமன்பாடு, ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். ஈக்குவேஷன் ஃபார் தி ரீஃப்ரேக்ஷன் ஆஃப் சிக்னல் ஸ்பெர்டிக்கல் சர்ஃபேஸ், இதை பற்றி என்ன பண்ணலாம் கேட்கலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா லென்ஸ் உருவாக்குவோம் சமன்பாட்டை விவரி, டெரைவ் லென்ஸ் மேக்கர் ஃபார்முலா. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நிறப்பிரிகை திறன் சமன்பாட்டை விளக்குக, டெரைவ் தி எக்ஸ்பிரஷன் ஆஃப் டிஸ்பிரன்சிவ் பவர், இதை பற்றி என்ன பண்ணலாம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கேட்கலாம். இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா 6th சாப்டரில் இருக்க ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம பார்த்திங்கன்னா யூனிட் 7 இருக்க இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு 2 மார்க் பார்க்கலாம். 2 மார்க்கில் வந்து பார்த்திங்கன்னா ஹக்கின்ஸ் விதி, அதாவது டிஃபைன் ஹக்கின்ஸ் பிரின்சிபல் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணலாம் கேட்கலாம். அடுத்து பார்த்து பார்த்திங்கன்னா குறுக்கீட்டு விளைவு வரையறு, டிஃபைன் இன்டர்ஃபரியன்ஸை பற்றி என்ன பண்ணலாம் கேட்கலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அலை முகப்பு வரையறு,
அதாவது பார்த்தீங்கன்னா டிஃபைன் வேவ் ஃப்ரண்ட்டை பற்றி என்ன பண்ணலாம் கேட்கலாம். அடுத்து 3 மார்க் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது ஒளி எதிரொலிப்பு விதியை ஹக்கின்ஸ் தத்துவத்தை பயன்படுத்தி விளக்குக அப்படின்னு சொல்லி என்ன பண்ணலாம் கேட்கலாம். அதாவது இங்கிலீஷில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரூவ் தட் தி லா ஆஃப் ரிஃப்ளெக்ஷன் ஹக்கின்ஸ் பிரின்சிபல். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா குறுக்கீட்டு விளைவு விளிம்பு விளைவு வரையறு அப்படின்னு சொல்லி என்ன பண்ணலாம் கேட்கலாம். டிஃப்ரென்ஸ் இன்டர்ஃபரியன்ஸ் அண்ட் பார்த்தீங்கன்னா டிஃப்ரென்சியேஷன் இதோட வந்து பார்த்தீங்கன்னா டெஃபினிஷன் வந்து கேட்கலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ப்ரூஸ்டர் விதி விளக்குக எக்ஸ்பிளைன் அபவுட் ப்ரூஸ்டர் லா வந்து கேட்கலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மாலஸ் விதி விளக்குக எக்ஸ்பிளைன் அபவுட் மாலஸ் லா வந்து பார்த்தீங்கன்னா கேட்கலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா யூசஸ் ஆஃப் அதாவது போல்ராய்டின் பயன்கள் யூசஸ் ஆஃப் போல்ராய்ட்ஸ் வந்து என்ன பண்ணலாம் கேட்கலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா 3 மார்க்கில் கேட்கறதுக்கு செகண்ட் ரிவிஷன் டெஸ்ட்டில் கேட்கறதுக்கும் வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குது. பப்ளிக் எக்ஸாம்லையும் என்ன பண்ணலாம் கேட்கலாம். அடுத்து 5 மார்க் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதாவது யங் இரட்டை பிளைவு ஆய்வு மூலம் பட்டை அலைதிறனுக்கான கோவை காண்க அதாவது எக்ஸ்பிரசேஷன் ஆஃப் பிராண்ட் வைட் யூஸிங் யங் டபுள் ஸ்லைட் எக்ஸ்பிரிமெண்ட் இதை வந்து என்ன பண்ணலாம் கேட்கலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா யூனிட் 8 வந்துடும் சரியா. யூனிட் 7 வரைக்கும் பார்த்தாச்சு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா யூனிட் 8ல வந்து பார்த்தீங்கன்னா டிஃபைன்ட் ஒர்க் ஃபங்க்ஷன் அதாவது ஒளி மின் வெளியேற்று ஆற்றல் என்றால் என்ன அப்படின்னு சொல்லி 2 மார்க்கில் கேட்கலாம். அடுத்து பயன் தொடக்க அதிர்வெண் அதாவது டிஃபைன் த்ரெஷ்ஹோல்ட் ஃப்ரீக்வன்சி இதை பற்றி என்ன பண்ணலாம் கேட்கலாம். அடுத்து நிறுத்து மிலை மின் அழுத்தம் அதாவது ஸ்டாப்பிங் பொட்டன்சியலை பற்றி என்ன பண்ணலாம் டிஃபைன் பண்ண சொல்லலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்கதிரிகளின் மருத்துவ பயன்கள் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக என்ன பண்ணலாம் சொல்லி பார்த்தா இந்த கொஸ்டின் கேட்கலாம் செகண்ட் ரிவ்யூ சென்டர்ஸில் கூட. வாட் ஆர் தி மெடிக்கல் அப்ளிகேஷன் ஆஃப் எக்ஸ்ரே அதை வந்து என்ன பண்ணலாம் கேட்கலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 3 மார்க் கொஸ்டின் 3 மார்க்கில் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது ஒளிமின் விளைவு விதிகள் லா ஆஃப் ஃபோட்டோ எலக்ட்ரிக் ஈக்குவேஷன் வந்து என்ன பண்ணலாம் கேட்கலாம். ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதாவது ட்ரிபோலி அலை நீளத்திற்கான சமன்பாடு அதாவது டிஃபைன் ட்ரிபோலிங் வேவ் லென்த் ஆஃப் மேட்டர் வேவ்ஸ் அது வந்து என்ன பண்ணலாம் கேட்கலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸசைஸில் இருக்க 7th சமம் 8th சமம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியம். 3 மார்க்கில் என்ன பண்ணலாம் கேட்கலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ட்ரிபோலி அதாவது ட்ரிபோலி அலை நீளத்தில் எலக்ட்ரான் மதிப்பிற்கான சமன்பாடு ட்ரிபோலிக் வேவ் லென்த் ஆஃப் எலக்ட்ரான் இதை வந்து என்ன பண்ணலாம் கேட்கலாம் 3 மார்க்கில். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 5 மார்க் கொஸ்டின் 5 மார்க் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்பிளைன் கான்சன்ட்ரேஷன் ஒர்க்கிங் ஆஃப் ஃபோட்டோ எம்பிஎஸ்சி செல் அதாவது ஒளி உமிழ் மின்கலத்தின் அமைப்பு செயல்பாடு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா டேவிசன் ஜெர்மர் செயல்முறை அதாவது பார்த்திங்கன்னா எக்ஸ்பிளைன் அபவுட் என்ன டேவிசன் ஜெர்மர் எக்ஸ்பிரிமெண்ட் இதை பற்றி என்ன பண்ணலாம் 5 மார்க்கில் கேட்கலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா எலக்ட்ரான் நுண்ணோக்கி செயல்முறை எக்ஸ்பிளைன் அபவுட் எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப் இதை பற்றி என்ன பண்ணலாம் கேட்கலாம். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து செகண்ட் ரிவிஷன் டெஸ்ட் மட்டும் முக்கியமான கொஸ்டின் கிடையாது. அஸ் வெல் அஸ் நீங்கள் என்ன பண்ணலாம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பப்ளிக் எக்ஸாமுக்கு இதில் வந்து என்ன பண்ணலாம் கேட்கலாம். நம்ம தெளிவாக இங்கிலீஷ் மீடியத்துக்கும் தமிழ் மீடியத்துக்கும் சேர்த்தே நம்ம என்ன பண்ணுறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்காக கொடுத்துருக்கோம். மறக்காமல் நம்மளோட வாட்ஸ்அப் குரூப்லேயும் நம்மளோட டெலிகிராம் சேனலில் நீங்கள் ஜாயின் பண்ணுங்கள். ஏன்னா டெலிகிராம் சேனலில் நீங்கள் ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நம்பர் ஆஃப் மெம்பர்ஸ் வந்து என்ன பண்ணலாம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எவ்வளோ மெம்பர்ஸ் வரலாம் டெலிகிராமில் நம்ம என்ன பண்ணலாம் ஜாயின் பண்ணலாம் சரியா. அதனால் டெலிகிராமில் நீங்கள் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப ரொம்ப வசதியாக இருக்கும். கண்டிப்பாக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு மேக்ஸிமம் ஷேர் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.